வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப இஞ்சியில ஒரு கசாயம் வச்சு காட்ட போறேன். அது எதுக்குன்னு நான் காய்ச்சிக்கிட்டே உங்களுக்கு சொல்றேன், வாங்க பாக்கலாம். இப்ப ஒரு டம்ளர் தண்ணிய ஊத்தி அடுப்புல வைக்கிறோம். ஒரு துண்டு இஞ்சிப்பா நல்லா தோலை சீவிட்டு வச்சுக்கறணும். ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து இப்ப நய நசுக்க தட்ட போறோம். இப்ப நல்லா தட்டியாச்சுப்பா. இதை இப்ப தோண்டி எடுக்கிறோம், இந்த தண்ணியில போடுறோம். இப்ப வந்துப்பா, எல்லாரும் நிறைய பேர் கேக்குறாங்க, ராத்திரி படுக்க போகும்போது நல்லா தான் படுக்கிறாங்க, காலையில எழுந்திரிச்சோம்னா தும்மிக்கிட்டே இருக்காங்க, சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இந்த பேச்சு வருது, இந்த கம்ப்ளைண்ட் வருது. அப்போ வந்து எதுக்கு அப்படி வருதுன்னா, அலர்ஜிப்பா, அலர்ஜி. அவங்க படுக்கிற படுக்கையில தூசி இருக்கலாம், இல்ல அதுல அந்த பஞ்சு பெட்ல எல்லாம் பஞ்சு இருந்தா அது பறக்கலாம், அந்த ரூம்ல வந்து ஒட்டடை இருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அந்த தூசி அவங்களை அறியாமலே அவங்க சுவாச பாதை அந்த மூக்குல போய் சேர்றது, கடைசியில உடம்பு ஏத்துக்கிறாது, வெளிப்பொருள்ல உடம்பு ஏத்துக்கிறாது. அப்ப தும்மி தான் அதை வெளியேற்றும். அப்ப தும்மலா வரும். தும்மல் வரும்போது எப்படி வெளியேற்றுறது, சளியோட தான் வரும். அதுக்கு இவங்க பயந்துக்குவாங்க, ஐயோ சளி பிடிச்சுக்கிடுச்சு அப்படின்னு. அதனால முத அவங்க அந்த ரூமை சுத்தம் பண்ணணும், படுக்கையை சுத்தம் பண்ணணும், ஒற்றற்ற இருக்கான்னு பார்க்கணும், இல்ல புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறணும். இல்லாட்டி குழந்தை ஏதாவது உடம்புக்கு ஒத்துக்கிறாத சாப்பிட்ருக்கலாம், பெரியவங்களே ஏதாவது உடம்புக்கு ஒத்துக்கிறாத சாப்பிட்ருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம அது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறணும். இதனாலதான் அப்படி ஆகி போச்சு. சரி, அதுக்கு ஒரு மருந்து வேணும் இல்லையா, அதுக்குதான் இந்த இஞ்சிய இந்த கைது. இப்ப பெரியவங்களுக்கு தான் இந்த அளவு சொல்றேன், சின்னவங்களுக்கு இது பாதி கொடுத்தா போதும். இத வந்து இப்படி தட்டி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம், ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கணும்ப்பா. கொதிக்க வச்சுட்டு இதை வடிக்கணும். இந்த இஞ்சி சாறு வந்து சளி தும்மலுக்கு மட்டும் கிடையாது, வயிற்று பிரச்சனை, ஒரு பித்தம், கிறுகிறுப்பு எல்லாத்துக்குமே இஞ்சி வந்து அவ்வளவு நல்லதுப்பா. இருதய சம்பந்தம், இந்த ஹை பிரஷரு எல்லாத்துக்கும் இஞ்சி நல்லது. அதனால துணிஞ்சு நம்ம இஞ்சியை சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கோச்சு வச்சு போதும். இதோட சத்துவமெல்லாம் தண்ணியில இறங்கிருச்சு, கலரே மாறி போச்சு பாத்தீங்களாப்பா. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், வடிச்சுக்கலாம்ப்பா. வடிச்சாச்சு. இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்ல, கீழே போட்டுடலாம். இப்ப வந்து நம்ம கொதிக்க கொதிக்க தேன் ஊத்த வேண்டாம்ப்பா, கொஞ்சம் குடிக்கிற சூட்டுக்கு வரவும் நம்ம தேன் ஊத்திக்கலாம். அதனால கொஞ்ச நேரம் நம்ம ஆத்தி கூட வச்சுக்கலாம். இந்த இப்ப நான் ஆத்தி கிளாஸ்ல ஆத்தி காட்டுறேன். தேன் இருந்தா தேன் ஊத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை, கருப்பட்டி எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம், அதனால ஒண்ணும் இல்லை. தேன் இருந்தா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அதுக்காக வேண்டி இந்த சர்க்கரை நோயாளிய வந்து தேனோ கருப்பட்டியோ ரொம்ப சேர்த்துக்கிற முடியாது. இந்த மருந்துங்கிறதுனால ஒரு கால் இனிப்பு, ஏன்னா இஞ்சி காரம் போடுங்களே, அதனால ஒரு கால் இனிப்பு. மற்றவங்க சாப்பிட்றது மாதிரி நம்ம ஒரு கால் இனிப்பு போட்டுக்கலாம். தேன் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்ப இதுக்கு தேவையான அளவு நான் இந்த தேனை ஊத்துறப்பேன். அவங்கவுங்களுக்கு தேவையானது தேன் கூட குறைய சாப்பிட்றது, ஆனா ஒரு ஸ்பூனுக்கு மேல தேன் சேர்த்துறாதீங்க. இப்ப குடிக்கிற அளவு சூடு நம்ம வந்துருச்சு, நம்ம தேனை கலந்தாச்சு. இப்ப இந்த கப்பில் ஊத்திக்கிறேன். இது வந்து பெரியவங்க குடிக்கலாம், சின்ன பசங்களுக்கு இதுல பாதி, அதுக்கும் சின்ன குழந்தைங்கன்னா கொஞ்சம் குறைச்சு அதை நிதானம் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி எழுந்திரிச்சு சல்லு சல்லுன்னு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இதை வச்சு கொஞ்சம் குடிக்கிற சூட்ல வெது வெதுன்னு கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தும்மல் கட்டுப்படும், வேற சளி இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாகும். வாயு பிரச்சனை, வயிற்று வலி பிரச்சனை, பித்தம், மயக்கம், ஒரு மாதிரியா கிருகிருப்பா தலை சுத்துறது, அதுக்கெல்லாமே இந்த கஷாயம் நல்லதுப்பா. முக்கியமா நான் இன்னைக்கு தும்மலுக்காக சொல்லியிருக்கேன், அதனால நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.